வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உன்னோடு கைகோர்க்கும் நேரம் இது எபிசோட் 18. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிந்து: சரி மாமா. ஷாம்: சரி, இப்போ எதையும் யோசிக்காத, விடு வக்கீல போகலாம். சிந்து: ஷாம் எழுந்த ஒரு கோட் எடுத்துட்டு சிந்து ஷோல்டரில் கை போட்டு வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு. தேவா ரூம்ல என்னோ யோசிச்சுட்ருக்காரு. விஷ்ணு உள்ளே போகிறாரு. விஷ்ணு: டே தேவ், என்ன மாமா? விஷ்ணு: அதை நான் கேட்கணும், எந்த ராக்கெட் விட்டேன்னு இப்படி ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன். தேவ்: அட, நம்ம வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதில் அது வேறையா? எனக்கு பெரிய டவுட் மாமா. விஷ்ணு: என்ன? தேவ்: இல்லை மாமா, இப்போ சந்தியானி உண்மையாகவே திருந்திட்டாங்களா, இல்லை இதில் ஏதாச்சும் உள்குத்துருக்கா? விஷ்ணு: சேம் டவுட்டா, இதே அவன் நார்மலாக வந்து சொல்லியிருந்தா கூட நான் ஏதோ நம்ப யோசிச்சிருப்பேன். ஆனால் அவன் சொன்னதை கவனிச்சியா? உங்கள் அம்மா சொல்லிதான் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னான். அப்போ கண்டிப்பாக ஏதோ பண்ண போகிறாங்க ரெண்டு பேரும். தேவ்: டே மாமா, உனக்கு கூட மூளை வேலை செய்துடா. விஷ்ணு: ஏ அடிங்க, சரி இதை அப்புறம் ஆராய்ச்சி பண்ணலவா, நம்ம கீழே போகலாம். இப்போ தாண்டா டைனிங்கில் இருக்க பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தேன், எல்லாமே வேறு லெவல் டிஷ்ஷாக சமைச்சு வச்சுருக்காங்க, வாவா போகலாம். தேவ்: நின்று திருந்தவே இல்லையாடா மாமா. விஷ்ணு: ஏ வாடா வாடா, இழுத்துட்டு போகிறாரு. ஆதி வெளியே வர்றாரு, டவல் வச்சு அவர் தலையை தோட்டிட்டே. பாரு பெட்டில் சாஞ்சி உட்காந்து அவரை முறைச்சிட்ருக்கான். பக்கத்து டேபிள் மேலே இருந்த காம்பு எடுத்து ஆதி மேலே போடுறான். ஆதி சிரிச்சிட்டே மிரர் வழியாக அதை பார்த்து அப்படியே கேட்ச் பண்ணுறாரு. ஆதி: ஏண்டி? பாரு, போங்கம்மா, எல்லாம் உங்களால் தான். பாருங்கள், செகண்ட் டைம் குளித்தது மட்டும் இல்லாமல் பாருங்கள், மறுபடியும் இந்த சாரியை வேறு ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டியிருக்கேன். இதுக்கெல்லாம் காரணமே நீ தான் பொறுக்கி டாக்டர். ஆதி: பொறுக்கி டாக்டரா? அடியே, உன்னை யாரடி என்னை கேட்காமல் குளிக்க போக சொன்னது? அதனால் எனக்கு தான் கஷ்டமாயிடுச்சு தெரியுமா. பாரு, உங்களை பக்கத்தில் இருக்க பேப்பரை வெயிட் எடுத்துகிட்டு அவர்கிட்ட போகிறா கோவமாக. ஆதி அவள் கையை பிடிச்சி திருப்பி அவளை பேக்அப் பண்ணி அவள் முடிய ஃப்ரெண்டில் போட்டு அவள் ஷோல்டரில் கிஸ் பண்ணுறாரு. பாரதி சினுங்களா? பாரு மாமா. ஆதி ஷூ அவள் சைட் நேக்கில் கிஸ் பண்ணுறாரு. ஆதி: இப்போ ப்ராப்ளம் குளிச்சதா இல்லை செகண்ட் டைம் குளிச்சதா? பாரு அவர் ஒரு கையை அவர் ஸ்டமக்கில் வச்சுருக்காரு. அந்த கை மேலே கை வச்சு அவர் ஃபிங்கரை நோண்டிட்டே. பாரு: போ மாமா, மார்னிங் இந்த வின்டர் சீசனில் ஒன் டைம் குளிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒரு நாளில்னா ரெண்டு வாட்டி குளித்தேன், அதுவும் பச்சை தண்ணியில். ஆதி அவன் நெக்கில் கிஸ் பண்ணி: ஆதி, ஏண்டி செல்லும், என் கிட்டன் பாப்பா உள்ள ஹீட்டர் போடலையா? பாரு: மாமா, உள்ள ஹீட்டர் வேலை செய்யவே இல்லை மாமா. ஆதி அவர் சின்ன மட்டும் தூக்கி அவளை சைடாக பார்த்து: ஆதி ஏன்? பாரு: தெரியல. ஆதி: அச்சோ, சரி நான் செக் பண்ண சொல்கிறேன். பாரு: அப்போ நீங்கள் ஹீட்டர் ஆன் பண்ணலையா? ஆதி: இல்லைடா, எனக்கு தான் ஹாட் வாட்டரில் குளிக்க பிடிக்காதே. பாரு: பா மனுஷனாயா நீ இந்த குளிரில்? பாரு: போய் பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு வந்திருக்கேன். ஆதி: ஏ மூடுடி வாய, ஓவராக பேசாத. அவள் ஷோல்டரில் ஸ்ட்ராங்காக பைட் பண்ணுறாரு. பாரு: ஆ, அவள் கையை வச்சு ஆதி முகத்துலேயே அடிக்கிறான். ஆதி: சரி கீழே போலாமா, டைம் ஆகிடுச்சு. பாரு: எஸ் ஆமாம், இல்லை வாங்க வாங்க. ஆதியோட கோட்டை பாரு கையில் எடுத்துக்கிறான் பெட்லேருந்து. ஆதி அவள் ஷோல்டரில் கை போட்டு கீழே கூட்டிகிட்டு போகிறாரு. ஆதி பாரு கீழே வராங்க. டைனிங்கில் எல்லோரும் இருக்காங்க. வசு சந்தியா கூட அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஆதி பாரு எதுவுமே கண்டுக்காமல் வந்து டைனிங்கில் உட்காடுறாங்க. விஜய் அவங்கள பார்க்குறாரு. விஜய்: ஆதி ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டியா? ஆதி: ம், ஆமாப்பா. அகிலா: ஏண்டா? ஆதி: மா, ஆல்ரெடி நிறைய லீவ்மா. அதான் ஷாம்: ஆதி சொல்கிறது உண்மைதான், நிறைய லீவ் ஆயிடுச்சத. அகிலா: சரிப்பா பார்த்துப்போங்க. பாரு: அத்தை நான் பரிமாறவா? விக்ரம்: எதுக்கு பரிமாறன்ற பேரில் மொத்தத்தையும் என் மேலே ஊத்தவா? மூடிட்டு உட்காரி. பாரு அவரை முறைச்சிட்டு கிளாஸில் தண்ணி எடுத்து அவர் மேலே அவர் ஷர்ட்டில் ஊற்றிட்டு ஓடி போய் ஆதி பக்கத்தில் உட்காந்துட்டா.
விக்ரம் அடி பாவி உன்ன பாரு மாமா பாரு அடிக்கு வரான். ஆதி விக்ரம் மேலே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாப்போ. விக்ரம் அண்ணா பண்ணது அவ, ஆனால் அவளை எதுவுமே கேட்காம சப்போர்ட் பண்ணுறேன். இருடி வர இருக்கு உனக்கு. பாரு போடாடே போடா சிபிஐ குறங்கு. ஆதி அவள் தலையில் லைட்டாக குட்டி. ஆதி சாப்பிட்டுடி எப்போ பாரு அவனை வம்பிழுத்துட்டு. பாரு தலையை தேய்ச்சிக்கிட்டேன். ஆதி ஊட்டின தோசை பாவமாக அவரை பார்த்துட்டு சாப்பிட்றான். விக்ரம் அவளை பார்த்து நான் கிளாஸ் அடிச்சுட்டு டங்க் அவுட் பண்ணிவிட்டு ஆதிக்கிட்ட வராரு. ஆதி பாருக்கு தோசையை பிச்சு சாம்பாரில் டிப் பண்ணி ஊட்டணிட்டுறாரு. விக்ரம் வந்து அவர் கையிலிருந்து அதவர் ஆதி கையை பிடிச்சு வாங்கிட்டு பாரு தலையை சாஃப் பண்ணிட்டு போகிறாரு. பாரு ஆ மாமா பாரு ஆதி சிரிக்கிறாரு இவங்களை பார்த்து. விக்ரம் என்ன பாருப்பேன் மேலே போயிடுறாரு. இவங்களை பார்த்து மற்றவங்க ஸ்மைல் பண்ணுறாங்க. சந்தியா வருஷம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஆதி ஊட்ட பாரு சாப்பிட்றா. விக்ரம் கீழே வராரு. ஷாம் சாப்பிட்டு போக அது அவர் கையை பிடிச்சி அவர் சாப்பிட்டுட்டு பக்கத்தில் உட்காடுறாரு. ஷாம் இதுக்கு பிச்சை எடுக்கலாம். விக்ரம் போயிடு நானா வேணான்னு சொன்னேன். ஷாம் டேய். விக்ரம் அண்ணா ஹாஸ்பிட்டல் போலியா. ஷாம் மனசில் மதிக்கிறானா பாரு. ஆதி கிளம்பியாச்சுடா. விக்ரம் ம் எல்லாரும் சாப்பிட்டு அவங்கவுங்க ஒர்க்குக்கு போகிறாங்க. விக்ரம் வெளியே போக போகிறாரு. சந்தியா முன்னாடி போய் நிற்கிறா. விக்ரம் அவளை முறைச்சி அவளை க்ராஸ் பண்ணி போக போகிறாரு. சந்தியா மறுபடியும் அவர் முன்னாடி போய் நிற்கிறா. விக்ரம் ச சந்தியா மாமா. விக்ரம் கோமா ஏய் அவர் இண்டட் ஃபிங்கர் ஆட்டி அப்படி கூப்பிடாதுன்ற மாதிரி சைன் பண்ணுறாரு. சந்தியா கண்ணீரோட மாமா நான் பண்ண தப்பு தான், அதுக்காக என்ன தண்டனை வேணால் கொடுமாமா, ஆனால் இப்படி பேசாமல் இருக்காத மாமா. விக்ரம் சே இந்த எமோஷ்னல். விக்ரம் எமோஷ்னல் ட்ராமாலாம் நிறைய பார்த்துட்டேன், பேசாமல் என் வழியில் குறுக்க நிற்காத. இதோ இப்போ நிற்கிறிய அதுக்கு இல்லை, என் லைஃபுக்கு சொல்கிறேன். ஏன் உன்ன மாதிரி ஒருத்தி காதல் அப்படி பண்ணேன்னு சொல்லக்கூட எனக்கு வாய் கூசுதுடி. லவ்வுக்கு பேஸ் ட்ரஸ்ட்டு அதுவும் உனக்கு என் மேலே வரலன்றப்போ உன்னச்ச வானு கையை பிடிச்சி ஃபோர்ஸாக சைடில் எழுதி விட்டுட்டு போகிறாரு. சந்தியா ரொம்ப அலறா. இதெல்லாம் பாரு மட்டும் பார்க்குறா. மேலே அவர் ரூம்லேருந்து ஆனால் அமைதியாக போயிடுறா. விக்ரம் நேரம் ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அங்கே மீட்டிங் போயிட்டுருக்கு. விக்ரம் ஜாயின் பண்ணிக்கிறாரு. அங்கே அவரோட சீனியர் ஆஃபீஸ் பிரகாஷ் எல்லாத்தையும் ப்ராஜெக்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. விக்ரம் ஒரு செயினை ரோல் பண்ணிகிட்டே கேட்டுட்ருக்காரு. எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு ப்ராஜெக்டர் ஆஃப் பண்ணுறாரு. விக்ரம் சார் பிரகாஷ் விக்ரம் இது ரொம்ப கிரிட்டிக்கலான கேஸ், இதை உங்களால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும்னு உங்களை நம்பி இதை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் ராக்கெட் மேன். விக்ரம் பட் சார் இதில் ரிஸ்க் ரொம்ப நிறைய இருக்குது சார், இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை சார். பிரகாஷ் பட் ஐ ட்ரஸ்ட் யூ மேன் கோ ஹெட். விக்ரம் பட் சார் பிரகாஷ் போடா உன்னால் முடியும். விக்ரம் பாவமாக அவர் பார்த்து வெளியே போகிறாரு. பிரகாஷ் சிரிக்கிறாரு. விக்ரம் வீட்டுக்கு வராரு. ஆதி ஹாஸ்பிட்டல் ரவுண்ட்ஸில் இருக்காரு. அவர் கூட நர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு பேஷண்ட்டை பார்த்துட்ருக்காரு. ஷாம் வராரு. ஆதி இவங்களுக்கு இன்னும் டேப்லெட் டோஸை கம்மி பண்ணாமல் வச்சுருக்கீங்க. நர்ஸ் சார் இந்த பிரதீப் சார் தான் சார், நீங்கள் வந்துட்டு உங்களை கன்சல்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணி கொடுக்க சொன்னார். ஆதி அவங்கள முறைக்கிறாரு. ஆதி ரெஸ்பான்சிபிளாக ஒர்க்கை பாருங்கள், அவங்க டேப்லெட்டை சேஞ்ச் பண்ணி கொடுங்க. ஆதி அவங்களுக்கு மாற்றி எழுதி கொடுத்துட்டு போகிறாரு. ஷாம் ஆதி ஆதி திரும்பி பார்க்குறாரு. ஆதி என்ன ஷாம் அவர்கிட்ட போகிறாரு. ஆதி முன்னாடி நடந்து அவர் கேபினுக்கு போயிட்டுருக்காரு. ஷாம் அவர் கூடவே போகிறாரு. ஷாம் விசாலை பார்த்தியாடா. ஆதி அவனை காலையிலேருந்து தேர்றண்டா, ஆனால் ஆளை காணோம், வந்தேன் என்னை வந்து பார்க்க சொல்லி சொல்லியிருக்கேன். வருவான். ஆமாம் அவனை இதுக்கு நீ தேர்ற. ஷாம் சும்மா தாண்டா ஆளை காணுமேன்னு கேட்டேன். ஆதி அவரை முறைக்கிறாரு. ஆதி சாருக்கு வேலை இல்லையா. ஷாம் இல்லை ஆல் ஓவர் ஓபி இல்லை அதான் இங்கே வந்தேன். ஆதி ஓபி இல்லைன்னா ரவுண்ட்ஸ் போமாடு. ஷாம் ஆனால் அதுவும் முடிஞ்சிருச்சுடா, சிந்து தான் பிசியோ ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கா. ஆதி ஆக மொத்தம் வெட்டியாக தானே இருக்க. ஷாம் நாட் எக்ஸாக்ட்லி பட் டெஃபினெட்லி. ஆதி அவர் முறைச்சிட்டு ஆதி போய் ஃபோர்த் வார்ட் பேஷண்ட்டோட கேஸ் இட் எழுதுப்போ. ஷாம் டேய் ஆதி போடா சிந்து வர வரைக்கும் அந்த வேலையை பார்ப்போம். ஷாம் அவர் முறைச்சிட்டு ஷாம் இரு என் தங்கச்சிக்கிட்ட சொல்கிறேன். ஆதி அமைதியாக போனேன்னா
ஆதி கே சீட் மட்டும்தான் எழுத சொன்னேன், மவனை போலம்னு ஓபி அட்டன் பண்ண வச்சுடுவேன். ஷாம், என்ன மச்சான், நம்ம என்ன அப்படியே பழகியிருக்கோம். ஆதி, அப்போ மூடிட்டு போடா. ஷாம் புலம்பிட்டு போகிறாரு. ஆதி சிரிக்கிறாரு. ஆதி, டேய். ஷாம் திரும்பி பார்க்குறாரு. ஆதி, இங்கே வா. ஷாம் முகத்தை திருப்பிக்கிட்டு, ஷாம் என்ன. ஆதி சிரிச்சிட்டு, சி அசிங்கமாக இருக்குது, அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண வேணாம், வெயிட் பண்ணு, ஓபி மட்டும் அட்டன் பண்ணிட்டு வரேன், வெளியே போகலாம். ஷாம் ஹாப்பியாக ஒரு சைடாக போய் ஹக் பண்ணிக்கிறாரு. ஆதி ஓபி முடிச்சு ஷாம் ஆதி கிளம்பி வெளியே போகிறாங்க. ஷாம், எங்கடா போகிறோம். ஆதி, நோ ஐடியா, எங்கே போகலான்னு சொல்லு. ஷாம் யோசிக்கிறார். ஹா, அங்கே போகலாண்டா. ஆதி திரும்பி அவரை பார்க்குறாரு. ஷாம், ப்ளீஸ்டா, கூட்டிகிட்டு போடா, போகலாண்டா. ஆதி, சரி சரி, ரொம்ப இழிக்காத, இந்த ஃபோன் பண்ணி வர சொல்லு. ம், ஷாம், ரைட் ரைட்டு. ஷாம் ஃபஸ்ட்டு சிந்து கால் பண்ணி வர லேட்டாக அங்கே போகிறேன்னு சொல்கிறாரு. சிந்து, ஆரம்பிச்சிட்டிங்களா. ஷாம், சிந்துமா, ரொம்ப வருஷம் ஆச்சுடி. அதான். சிந்து சிரிச்சிட்றா. சரிப்பா, பார்த்து போயிட்டு வாங்க, நாங்களும் வந்திருப்போம்ல. ஷாம், நீங்கள் நைட் வாங்க. சிந்து, சரிம்மம்மா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. ஷாம், ம், முடிச்சுட்டு நான் கால் பண்ணுறேன் வாங்க. சிந்து, சரிம்மம்மா. காலின்ஸ் ஆதி பாரு கால் பண்ணி சொல்கிறாரு. பாரும் சேம் அதே கேட்க ஆதி அதே பதில் சொல்கிறாரு. பாரு, போயாமாம்மா. ஆதி, சி, ஏ, நான் என்ன உனக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேனாடி சொல்கிறேன். கூட்டிகிட்டு போகிறேன்டி, சிந்து கூட வா. பாரு, வர வர. ம், ஆதி, ரொம்ப சொல்லிச்சுக்காதடி பொண்டாட்டி, சீக்கிரமாக வந்து சேரு. பாரு, வர வர. ப, கால் ஏன்ஸ். பாரு ஒரு பக்கம் ஸ்மைல் பண்ணுறான். ஆதி ஸ்மைல் பண்ணுறாரு. விக்ரம் பாரு ரூமை க்ராஸ் பண்ணுறாரு. பாரு வெளியே ஓடி வர ஹாப்பியாக விக்ரம் மேலே அடிச்சிட்றான். விக்ரம், ஆ அம்மா. பாரு, ஆ டே மலமாடு, கண்ணை இங்கே வச்சுட்டு நடந்து வர. விக்ரம் அவளை பயங்கரமாக முறைச்சிட்டு, விக்ரம், எது, நான் வந்து உன்னை அடிச்சுனா, அடியை கத்திரிக்கா, நீ தாண்டி என் மேலே அடித்த. பாரு, யாரடா கத்திரிக்கான்னு சொன்னால் மலமாடு. விக்ரம், ஒன்று. அவளை அடிக்க வர்றார். பாரு கீழே ஓடுறா ஸ்பீடாக. அகிலா விஷாக்கா சவிதா கிச்சனில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. சந்தியாவும் இருக்கா. பாரு ஸ்பீடாக ஓடி வந்து அகிலா பின்னாடி அவங்க ஷோல்டரை பிடிச்சிட்டு நிற்கிறான். பாரு, அத்தை பாருங்க அடிக்க வரான். விக்ரம், மா, அவளை இப்படி விடுங்கம்மா. அகிலா, டே விடுடா அமைதியா, எப்போ பாரு அவளை வம்பிழுத்துட்டு. விக்ரம், மா, நான் எதுவும் பண்ணலம்மா, என் மேலே வந்து இடிச்சது இல்லாமல் என்னை மலமாடுன்னு திட்டுறாம்மா. அகிலாவுக்கு பாருவாவர் அவன் சொல்கிறது கொஞ்சம் கோபம் வருது. அகிலா கோமா, விக்ரம், பாரு பயந்துட்டா. அகிலா, என்னது, மரியாதை இல்லாமல். அவ, உனக்கு அண்ணி, அதை ஞாபகம் வச்சு பேசு நீ ஒன்றும். அகிலா, நீ ஒன்றும் சின்ன பையன் இல்லை. அவனுக்கு அண்ணி, ஒழுங்காக அண்ணின்னு சொல்லி கூப்பிட்டு விக்ரம் முகம் மாறிடுச்சேன். விக்ரம், சாரிம்மா. சவிதா, ஏய், என்னது, எதுக்கு இப்போ அவனை திட்டுற நீ. அகிலா, பின்னடி, நானும் நிறைய தடவை சொல்லிட்டேன், கேட்கவே மாட்டான். பாரு, அத்தை, இப்போ எதுக்கு அவனை திட்டுறீங்க. அவனை எப்பவுமே அப்படி தானே கூப்பிட்டுட்ருக்கான். எனக்கு அவன் என்ன அண்ணின்னு கூப்பிட்ற சந்தோஷத்தை விட அவன் இப்படி கூப்பிட்றதான் எனக்கு பிடிச்சிருக்கு. பாரு விக்ரம்கிட்ட போய் அவன் கண்ணத்தை பிடிச்சு நிமித்துறா. விக்ரம் கண் கலங்கி இருக்கு. பாரு, அச்சோடே, கேவலமாக இருக்குடா. அவர் ரெண்டு கண்ணி தொடச்சிட்றா அவர் ரெண்டு கையால். பாரு, கேவலமாக இருக்கு, பார்க்க சகிக்கல. எனக்கு என் பார்ட்னர் என்னை அண்ணின் கூப்பிட்டாலும் எனக்கு பிடிக்காது. அது என்னமோ அவனை எங்கிட்டிருந்து தூரமாக கொண்டு போகிற மாதிரி இருக்கும். வேணாமே அத்தை, அவனை இப்படியே கூப்பிட்டுட்டும் அதான் எனக்குமே பிடிச்சிருக்கு, வா போகலாம். விக்ரம், எங்கே. பாரு, டேய், சொன்னதா வருவியா, வாடா. அவர் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறா. பாரு, காரடு, போகும்போது ஹாஸ்பிட்டலில் சிந்து பிக்கப் பண்ணிக்க, ஓகேவா. விக்ரம், ஆனால் எங்கடி கூட்டிகிட்டு போகிற. பாரு, ஒன்று ஒன்று கடத்த மாட்டேன், கமான் மேன், வண்டி எடு. விக்ரம் ஓடுறாரு. பாரு தேவுக்கு மெசேஜ் பண்ணுறா. நிஷா, மாயா, சந்தியா, விஷ்ணு, அஞ்சு கூட்டிகிட்டு வர சொல்லி அவனும் ஓகே சொல்கிறான். ஆதிஷாம், கதிர் விஷால வர சொல்கிறாங்க, அவங்களும் ஓகே சொல்கிறாங்க ஹாப்பியாக. தொடரும்.